பாருங்க, அதிமுகல இருந்து ஓரம் எல்லாம் கட்டப்படல. இன்றைக்கும் ஆமா, சேர விருப்பம் இல்லாதது போகல. இல்ல, நான் என்ன ஃபீல் பண்றேன், நாங்க இப்ப என்ன ஆகி போய் போயிடுதுன்னா, நம்மளுடைய நாட்டுடைய நிலைமையே என்ன ஆகி போயிடுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் முற்றுமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அது இட் இஸ் அ சிங்கிங் ஷிப், இட் இஸ் கோயிங் டு சிங்க் எனி டைம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் தெர் இஸ் நோ ஃபியூச்சர் ஃபார் டிஎம்கே என்பது என்னுடைய கருத்து. அதனால திமுகவில் வந்து அது வந்து ஒரு கட்சியே இல்லைன்றது தான் என்னோட கருத்து. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஏன் பயணிக்கவில்லை என்றால், பல முன்னாள் அமைச்சர்களின் மீது வழக்குகள் இருக்கின்றன, சொத்து குவிப்பு வழக்குகளும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த சூழ்நிலையில் நான் எனக்கு பிடித்த இயக்கம் என்றால் ஏனென்றால் பொது வாழ்வில் நான் இதுவரை தூய்மையை கடைபிடித்திருக்கிறேன். இதனை நான் தைரியமாக சொல்ல முடியும், எத்தனையோ மேடைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு பொது வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட இயக்கங்களில் இருக்கும் பொழுது எனக்கு மன உளைச்சல் உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என்ன முடிவெடுத்தேன் என்றால், இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா பிஜேபி கட்சி மட்டும்தான் ஒரு தூய்மையான அரசியலை மேற்கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டுமில்லாமல், ஏற்கனவே நான் முன்பே கூறியபடி எனக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களின் மீது ஒரு மிகுந்த மரியாதையும் அன்பும் என்றுமே உண்டு. ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களே பாரத பிரதமர் மோடி அவர்களின் பதவியேற்பிற்கு குஜராத்திற்கு சென்றவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி சுலபமாக எல்லா இடத்திற்கும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து சென்றுவிட மாட்டார்கள். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மேல் மட்டும் ஒரு தனி மரியாதை வைத்திருந்ததை பத்திரிகையாளர்கள் நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிடித்த ஒரு பாரத தலைவர் ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் மோடி தான். அதுவேதான் என்னுடைய கருத்தும் என்னுடைய ஏற்பும் கூட. என்னுடைய அனுபவம் மிக நன்றாக இருந்தது என்று தான் சொல்வேன். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதை என்பது மாறிவிட்டது, பயணம் என்பது மாறிவிட்டது, செல்லுகின்ற திசை என்பது அறியாமல் குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்ட காரணத்தில் என்னை போன்ற நேர்மையாக இருப்பவர்களுக்கு அங்கே ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக அந்த கழகத்தை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த கழகம்தான் எனக்கு எம்எல்ஏ பதவியை கொடுத்து அழகு பார்த்தது. எனக்கு எத்தனையோ கழக மகளிரணி செயலாளர் உட்பட எத்தனையோ தேசிய பதவிகளை கூட கொடுத்து பார்லிமெண்டில் கூட நான் உரையாற்றியிருக்கேன். இதையெல்லாம் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது சரியான ஒரு சூழ்நிலை இல்லை. மோரோவர், நான் பாரத பிரதமர் மோடி அவர்களின் நம்பர் ஒன் ரசிகை என்பதை ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த கடந்த 8 வருடங்களிலேயே ஐ எம் த பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் மோடி என்று ஒருமுறை சொல்லியிருக்கிறேன். பாரத பிரதமர் மோடி அவர்களின் பரம ரசிகை நான் என்று கூட சொல்லியிருக்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுதே. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஏன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையை ஏற்கக்கூடாது என்கின்ற எண்ணம் எனக்குள் எழ ஆரம்பித்தது. அந்த உந்துதலின் காரணமாகவும், தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆரோக்கியமான செயல்பாடுகளின் காரணமாக, அவர் இந்த கழகத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாக என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து நான் வந்து இணைந்திருக்கிறேன்.